வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷர்வின் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஸோ அவனுக்கு ஸ்பெஷலாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாடியில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே ஸ்கூல் பர்ச்சேஸ்க்காக போயிருக்கேன். உங்களுடைய கிட்ஸ்க்கும் ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிறதுனால அங்கே ஸ்கூலுக்கு தேவையான எசென்ஷியலான ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த ஃப்ளோரில் கிடைக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹாலாக போடலான்னு நினச்சேன். இதை நான் மொத்தம் மூணு வீடியோஸாக பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயாக பிரிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். பார்ட் டூ பார்ட் த்ரீயில் நான் மீதியெல்லாம் போட்டிருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷர்வினுடைய செக்ஷன், குழந்தைங்களோட செக்ஷன், கிட் செக்ஷன் போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஸ்கூல் பேக்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வெல்வெட் மெட்டீரியலில் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது, லைட் வெயிட்டில் இருந்துச்சு. ப்ரீ ஸ்கூல் போகிறவங்க, கிண்டர் கார்டன், எல்கேஜி, யூகேஜிலாம் போகிறவங்களுக்கு அழகான இந்த மாதிரி க்யூட் கலர் பேக்ஸ்லாம் இருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க கேரி பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்டூன்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கார்ட்டூன்ஸும், பாய்ஸுக்கெலாம் தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன்ஸும் இருக்கிற மாதிரியான பேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு மேலே, அதாவது கொஞ்சம் யூகேஜி ஆர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேக், அந்த மாதிரி பேக்ஸும் இருந்துச்சு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ட்ராலிஸ் இருக்குது, வீல்ஸ் இருக்குது, புல் பண்ணிட்டு போகிற மாதிரியான பேக். இது 3D எஃபெக்ட்ல இருந்துச்சு. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அந்த மிக்கி மவுஸ் பேக், 1616, 1616 இந்த பேகு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருந்துச்சு. ஃப்ரோசன் கேரக்டர்ஸ் இருந்துச்சு, பார்பி கேரக்டர்ஸ் இருந்துச்சு, மிக்கி மவுஸ் இருந்துச்சு, ஸ்பைடர்மேன் இருந்துச்சு. இந்த மாதிரி புல் அவுட் புல் பண்ணிட்டு போகிற மாதிரியான பேக்ஸும் இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நம்மளை விடமாட்டாங்க. ஸோ வெளியே விட்டோன்னா குழந்தைங்களை தூக்கிட்டு போக முடியலன்னா அவங்க அழகாக புல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோடைய ஷோகேஸ், அதோடைய சாம்பிள் பீசஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஃபுல் பண்ணிட்டு போகக்கூடிய பேக்ஸ், அது மினியன்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த கிண்டர் கார்டன் முடிச்சுட்டாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் இது. அந்த வெல்வெட் டைப் பேக் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக். இதுவும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேர்ள் கேரக்டர்ஸ் உள்ள ப்ரின்ஸும் இருந்துச்சு, பாய் கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாய்க்கு தகுந்த மாதிரி எனக்கு காட்டன் ப்ரின்ஸும் இருந்துச்சு. இது வந்து குட்டியாக சின்ன டப்பா மாதிரி பேகுங்க. பேக் வந்து அந்த பார்பி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய பேக் இது. ஃப்ரண்ட்டில் இதுவும் 3D எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய பேகு, இந்த பார்பி பேக்கும். அது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அது 3D எஃபெக்ட்ல ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அந்த கேரக்டர்ஸ். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. அதுவே ஒரு ரெண்டு மூணு நோட்ஸ் உள்ளே போட்ட மாதிரி குழந்தைங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கு, ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஷோல்டரில் பெயின் வரும். அந்த மாதிரி பேக்ஸ் சூஸ் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்து. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு. இது 100 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு 500 ரூபா, 1000 ரூபா, 1600 ரூபாய்க்கு நீங்கள் புல் பண்ணுற மாதிரியான பேக்ஸ்லாம் பார்த்தீங்க பாருங்கள். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ப்ரீ ஸ்கூல் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டான பேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து உள்ளேருந்து குழந்தைங்களுக்கு தேவையானது எடுத்து கொடுக்க வசதியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க ஷர்வின் மாட்டியிருக்கிற பேக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டோடைய பேக். அவன் தெரியாமல் அதை மாட்டிட்டான். அப்புறமா அவங்ககிட்ட சமாதானம் பண்ணி அதை வாங்கி எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். அப்புறமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஷின்சாங் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கை கொடுத்தோம். ஒரே சந்தோஷம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன்னு குதிச்சுட்டுருந்தான். இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் இருக்க பேக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க போட்டுட்டு போகிற மாதிரியான பேக்ஸ்லாம் இங்கே இருக்குது. வெரைட்டி ஆஃப் பேக்ஸ் இருக்குது. ஒரு 4-5 ரோ ஃபுல் ஆஃப் பேக்ஸ் தாங்க. அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்ஸ், முக்கியமான பேக் இல்லையா இதுவும். லஞ்ச் பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்லையும் இருக்குது, குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ரூபாலேருந்து ஆரம்பிச்சு 500-600 ரூபா இருக்கும் கூட உங்களுக்கு லஞ்ச் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. தின்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் கிளாத்தில் இருக்கிற இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்க மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளே வந்து சூடாக சாப்பாடு வச்சுக்கக்கூடியதுக்கு ஒரு தெர்மோகோல் கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் திக்காக ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸும் கூட இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், சைஸஸில், கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லஞ்ச் பேக்ஸும் வந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ரெண்டு ரோல் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு ரோலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு லஞ்ச் பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோரா போட்டது, ஸ்பைடர்மேன் போட்டது, சோட்டா பீம் போட்டது, இந்த மாதிரி அழகழகாக இருந்துச்சு. ப்ரீ ஸ்கூல் பசங்களுக்கு போகிறதுக்கும் இருந்துச்சு, ஸ்கூலிங் போகிற பிள்ளைங்களுக்கும் ஏற்ற மாதிரி வேரிய சைஸஸில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 143 ரூபீஸ் தான். மற்ற ரேட்லாம் பார்த்திங்கன்னா நான் ரேட்ஸ்லாம் டேக்ஸ்லாம் தெரியாத மாதிரி தான் எல்லா பேக்ஸும் நான் சிலதெல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், சின்ன வாட்டர் பாட்டில் அதெல்லாம் சேர்த்து ஒன்றா ஒரே லஞ்ச் பேக்கில் வச்சுருக்க சைஸஸில் இருந்துச்சு.
அந்த மாதிரி பேக்ஸும் இருக்கு. ஸோ அந்த டோரா அது பார்த்தீங்கன்னா குட்டி பேக், அதுக்கு அடுத்த சைஸ் பேக் வந்து நீங்கள் சோட்டா பீம் பார்த்தீங்க, அதுக்கு அடுத்த சைஸ் இந்த பென்டன் பேக். ஸோ இந்த மாதிரி பிரிண்டட் பேக்ஸும் உங்களுக்கு லன்ச் பேக்ஸ் கிடைக்குது. பட் உங்களுக்கு லன்ச் பேக்ஸ் இந்த மாதிரி வேணா கூடைங்க தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லன்ச் கூடைங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஃப்ளோரில் தாங்க கிடைக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள்லாம் கிடைக்குது. பிகாஸ் அந்த லன்ச் பேக்கில் வந்து சாப்பாடு கொட்டிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் உள்ள இவ்வளோதான் க்ளீன் பண்ணலாம் இருக்கும், இந்த மாதிரி கூடையிலலாம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருக்க கூடைங்க அதை பாருங்கள். மற்ற எல்லாமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது எல்லாமே செவன்த் ஃப்ளோரில் எடுத்த ஷூட் பண்ண வீடியோ தான் இதெல்லாம். அண்ட் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போகிற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கலர்ஸில் இந்த மாதிரி பிரிண்டட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பேக்ஸும், பாய்ஸுக்கெலாம் வந்து ரஃப் டஃப்பாக இருக்கக்கூடிய டார்க் கலர்ஸ் இருக்கக்கூடிய பேக்ஸும் இருந்துச்சு. டிபெண்டிங் அப்போ அந்த குவாலிட்டி சைஸஸ் அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் மாறுது. பாய்ஸுக்கு ஏற்ற கேன்வாஸ் ஷூஸ், ஒயிட் ஷூஸ், பிளாக் ஷூஸ் ஃபுல்லாக ஒரு ரெண்டு ரோ ஃபுல்லாகவுமே அதே ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸ்க்கும் கேன்வாஸ் ஷூஸ், ஒயிட் ஷூஸ் அண்ட் பிளாக் ஷூஸும் ஒரு ரெண்டு ரோ ஃபுல்லாக லாங்காக வச்சுருக்காங்க. அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அழகாக அங்கேயே வந்து பேக்ஸ், லன்ச் பேக்ஸ் அந்த ஒரு ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து ஷூஸ் எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கு பேக்ஸ் பேக் சைடு லாஸ்ட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விஐபி பேக்ஸ், ஸ்கை பேக்ஸ், அமெரிக்கன் டூரிஸ்டர், சஃபாரி பேக்ஸ், இந்த மாதிரி பிராண்டட் பேக்ஸ்லாம் இருக்குது. காலேஜ் கோயர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்துட்டு பிராண்டட் பேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாக்ஸஸ், ஸ்கூலுக்கு போகக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாக்ஸஸ் அந்தந்த ஏஜ் வாரியாக அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. கலர் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க, ஒயிட் கலர், நேவி ப்ளூ, பிளாக் கலர், இந்த மாதிரி கலர் கலராக பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஸோ ஃபுட்வேருக்கு தேவையான, ஸ்கூலிங்க்கு தேவையான ஃபுட்வேர்ஸ் ஃபுல்லாக செட்டாக முடிச்சிடலாம். பேக்ஸோ லன்ச் பேக், ஸ்கூல் பேக் எல்லாமே அந்த ஒரே ஃபுல்லையே முடிச்சிடலாம். பிராண்டட் ஷூஸ் வேணும்னாலும் அவங்க லைனாக அவங்க வந்து அழகாக போர்டு வச்சுருக்காங்க. அந்த பிராண்டட் ஷூஸ்க்கெலாம் வேறு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வேறு அங்கே போட்டிருந்தாங்க, அதுவும் அங்கே அவைலபிளாக இருக்குது. பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ்க்கு பக்கத்தில் இருக்க ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேக்ஸ் இருக்குது. இது காலேஜ் கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், நம்மளாம் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸ் விமென்ஸ் வந்து நிறைய பேர் தான் குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. போகும்போது டக்குன்னு அவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக்லாம் தோளில் மாட்டிலாம் கொண்டு போக முடியாது. நம்ம ஸ்கூட்டியில் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறோம்னா இந்த மாதிரி குட்டி பேக் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம கொஞ்சம் பைசாவும் காயின்ஸும் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா பேக் ஒரு கீ பேர் ஆஃப் கீஸ்லாம் அதில் போட்டு வச்சிருக்கோம்னா டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்பிடலாம். குழந்தைய கூப்பிட்டு வரும்போது நமக்கு வந்து ஷோல்டரில் இருக்கும், குழந்தையும் சேஃபாக நம்ம கூட்டிட்டு வரலாம். அந்த மாதிரி பேக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பேக்ஸ் வந்து 500 ஆரம்பிச்சு 1500 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஸ்லிங் பேக்ஸ், சைட் ஷோல்டர் பேக்னு சொல்லுவாங்க. ஸ்லிங் பேக்ஸ் இது காலேஜ் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பேக்ஸ். இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை விடுற அம்மாக்கள் வந்து நீங்கள் ஸ்கூலில் ஸ்கூட்டியில் கொண்டு போய் விடுறீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு சைடு அது குட்டி வெயிட்டில் தான் இருக்கும், நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா குழந்தைங்க ஃப்ரெண்டில் நிற்க வச்சோ உட்கார வச்சோ எப்படியோ நீங்கள் சேஃபாக குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு கூட்டு வரலாம். வரும்போது அப்படி ஏதாவது ஷாப்பிங் இருக்குன்னா கூட டக்குன்னு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஸோ பேக்குள்ளேயே பைசா இருக்கும், நீங்கள் டக்குன்னு எடுத்து ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், கொஞ்சம் நல்ல பிராண்டடாக அது பார்த்து வாங்கலாம். நீங்களும் உங்களுக்குமே பேக் பர்ச்சேஸ் அங்கே பண்ணலாம். கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளே ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் வந்து சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து க்ராக்ஸ் தான் சொல்கிறாங்க ஃபுட்வேர்க்கு. ஷர்வின்க்கு ஸ்கூலில் வந்து க்ராக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, டார்க் ப்ளூ தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இதில் வந்து சோட்டா பீம் கேரக்டர் இருக்கவே அது அலவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஸ்கூலில் காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வாங்கணும்னா வாங்கணும். ஸோ அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் தகுந்த மாதிரி சோட்டா பீம், பாய்ஸுக்குலாம் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ், நிறைய ரேஞ்ச் ஆஃப் ரேட்ஸ் அண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து க்ராக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரெண்டு ரோ ஃபுல்லாக கிட்ஸ்க்கு மட்டுமே. இதில் வந்து லைட் எஃபெக்டோட கூட இருந்துச்சு. ஷர்வினோட பர்த்டே வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஷர்வின்க்கு க்ராக்ஸ் வாங்கியிருந்தேன் லைட்டிங்கோட. ஜஸ்ட் 130-150 ருபீஸ் தான் அந்த ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா. ஷர்வின்க்கு இந்த ஷூ செக்ஷன்ஸ் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லா ஷூஸும் எனக்குன்னு கேட்டுட்டுருந்தான். இந்த பன்னி போட்டிருந்த ஷூ வந்து லைட்டிங் ஷூ தான், ரேட் வந்து 137 ருபீஸ் தாங்க. ஷர்வின்க்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டுருந்தான். ரொம்ப கம்மி ப்ரைஸ், ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, லைட்டிங்கும் இருக்குது நல்லாவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம், இங்கே வெளில போனால் வந்தால் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு அவங்க ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எங்கள் சேனலில் அப்படின்னாக்கா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பார்ட் டூ வீடியோவில் ஸ்கூல் பேக்கில் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம், அண்ட் பார்ட் த்ரீ வீடியோவில் லன்ச் பாக்ஸஸ்க்கு, லன்ச் டைமுக்கு, ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொண்டு போக தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன, எந்தெந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Thank you, take care, bye.